எழுத்தாளர் சமூகங்கிறது வந்து எப்பவுமே கொஞ்சம் சிரமத்தில் இருக்கக்கூடிய சமாச்சாரம் தான். அந்த காலத்துல இருந்து புலவர்கள் இருந்து கவிஞர்கள் எல்லாமே வந்தாரு. அதை கொஞ்சமாவது கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியும்னா சினிமாவில் அதுக்கு முயற்சி பண்ணிருக்கோம். இப்போ பாட்டு எழுதுறவங்க, மியூசிக் போடுறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் கூட ஒரு உரிமைகள் இருக்குதாங்க, பணம் தேடி வந்துருக்கு. ஆனா நம்ம கதை எழுதினவங்க வந்து படங்கள் போட்டுக்கிட்டே இருக்காங்க, டிவியில வந்துகிட்டே இருக்கு. அந்த கதாசிரியர்களுக்கு ஏதாவது வருதான்னு பார்த்தா ஒன்னையுமே வர காணும். அதனால அதுக்கு எப்படியாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது உரிமைகள் வாங்கி கொடுக்கணும். அப்புறம் எழுதுற கதைக்கு நல்ல உரிய சன்மானமும் அது வந்து அதர் லாங்குவேஜ் பாதுகாப்பு, நம்ம கதை பாதுகாப்பு பண்ணி கொடுக்கணும். அப்புறம் அதுக்கு ஊதியம் கரெக்டா கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அதோட வந்து அடுத்த மொழி மாற்றத்துக்கெல்லாம் போகும்போது டப்பிங் எல்லாம் பண்ணும்போது அதுலயும் வந்து ரைட்டருக்கு எதையாவது ஒரு உபயோகமா இருக்கணும் அப்படிங்கறத வந்து சிம்ம சொப்பனமா இருக்குது. அதை எப்படியாவது கரெக்ட் பண்ணி நாங்கள் வாங்கி கொடுக்கறதுக்காக போராடி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அப்புறம் எங்கள் கட்டடம் வந்து இன்னும் சொந்த கட்டணமா இருந்தா கூட கொஞ்சம் அவ்வளவு வசதியா இல்லை, வசதிக்கு அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல கட்டடத்தை வந்து கூடிய சீக்கிரமே நான் வந்து புதுசா இன்னொரு கட்டடமும் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண போறோம். ஸோ இங்க மெயினா அதுதான் கதை அப்படின்னு சொல்லி எழுதுறவனுக்கு வந்து கதை பாதுகாப்பு, அதே மாதிரி கதைக்கு உண்டான ஊதியம், அதே மாதிரி அவன் வந்து ஃபியூச்சர்ல வந்து கதை பதிவுங்கிறது இங்கதான் நம்ம சங்கத்துல இருக்கு. அது வேற இடத்துல அதை தட்டி படிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, அதுக்கு நாங்கள் விடமாட்டோம், போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். அதனால கதைப்பதிவு இங்க சங்கத்திலேயே நடக்கும். கதைப்பதிவோடு மட்டும் இல்லாமல் அந்த உரிமை வந்து அடுத்த மொழி மாற்ற உரிமைகள் அது எல்லாமே வந்து ரைடருக்கு நியாயமா கிடைக்கிற முறையில் தயாரிப்பாளர் சங்கத்தில எல்லாம் சுமூகமா பேசி ஒரு நல்ல ஏற்பாடுகளை பண்ணுவோம். அப்புறம் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கறது வந்து எழுத்தாளர்கள் அவங்களுக்கு வந்து நிறைய இந்த ஓடிடி இந்த மாதிரிலாம் புதுசு புதுசா நிறைய வந்திருக்குது. ஸோ இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து திறமை உள்ளவங்களை எல்லாத்தையும் வந்து நாங்களே செலக்ட் பண்ணி போட்டிங்கிறது எதுலையுமே தவிர்க்க முடியாத ஒரு சமாச்சாரம். அந்த போட்டிங்கிறது வரட்டும், அந்த போட்டி வந்து ஓவரா பொறாமை கிராமை அப்படின்ற அப்புறம் போருக்குங்கிற அளவுக்கு எல்லாம் அப்படியெல்லாம் போயிடக்கூடாது. அதுதான் அது பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. அது எல்லாத்துக்கும் அந்த மனநிலை வரணும், எங்க எதிர்பார்ப்பும் அதான். ஆமா, அதனால இப்போ இருக்கிறதுலயே நிறைய பேர் வந்து அங்க நிக்கிறாங்கன்னா அவன் நிக்கிறவங்களையும் கூட நாலு வருஷமா எல்லாரும் கூட ஒன்னா இருந்தவங்க தானே. அதனால வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இப்ப அப்படி அப்படி மாறி நிக்கிறாங்க. இருந்தாலும் எழுத்தாளர் அப்படிங்கிற அந்த சமூகத்துக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடுபடும். யாரா இருந்தாலும் அந்த அபிப்பிராயம் வேணும் அப்படிங்கறது எங்களுடைய கருத்து, நாங்களும் அதுபடி நடப்போம். ஏவிஎம்னா கதைகளாக இருக்கு, சத்யா மூவிஸ் இந்த மாதிரி நிறைய ஒவ்வொன்றும் கதைகளாக இருக்கு. இப்ப அது என்னன்னா நாளாக நாளாக அது ஒரு தேய்மானம் மாதிரி வந்துருச்சு. அதுல என்னன்னா கதைகளாக தேவைப்படாம போச்சு. கதை வசனம் டைரக்ஷன் நிறைய பேர் அவங்கவுங்களே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, அதனால அது வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு.